ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் தராமல் இரவு பகலாக அலை கழித்து வந்த கோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பை டிசைன் நிறுவனத்தின் உரிமையாளர் அறையை முற்றுகையிட்ட ஒப்பந்ததாரர்கள் மாதா மாதம் சம்பளம் வராமல் இருக்கும் வலியை அனுபவித்தால்தான் தெரியும் என ஆதங்கப்பட்டு ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர்களின் காட்சிகள்தான் இவை. சென்னை ஆழ்வார்பேட்டை எல்டாம்ஸ் ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் கோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பை டிசைன் என்ற தனியார் நிறுவனத்தை கிருத்திகா சுப்பிரமணியன் என்ற பெண்மணி நடத்தி வருகிறார். இந்த நிறுவனத்தின் கட்டுமான பணிகள் திருவான்மியூர், எல்ஐசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. இந்நிறுவனத்திற்காக ஒப்பந்த முறையில் பெயிண்டிங், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை பலர் செய்து வந்துள்ளனர். அவர்களிடம் நன்றாக வேலை வாங்கிய கிருத்திகா சுப்பிரமணியன் வேலை முடித்த பிறகு உங்களது வேலை திருப்திகரமாக இல்லை என கூறி வேலை செய்ததற்கான பணத்தை முறையாக கொடுக்காமல் இழுத்தடிப்பு செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் சிலருக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 45 லட்சம் ரூபாய்க்கு மேல் தர வேண்டி உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் ஒன்றிணைந்து நிறுவனத்தில் உள்ள கிருத்திகா சுப்பிரமணியன் அறையை முற்றுகையிட்டு தங்களுக்கு தர வேண்டிய பாக்கி தொகையை தரக்கோரி கேட்டுள்ளனர். அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் ஒப்பந்ததாரர்களை வெளியே போகச் சொன்னதால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் விழிப்புதுங்கி நின்ற கிருத்திகா சுப்பிரமணியன் காவல்துறை உதவி ஆய்வாளர் வீரம்மாள் என்பவர் உதவியோடு காரில் ஏறி தப்பிச் சென்றுள்ளார். அப்போது ஒப்பந்ததாரர் ஒருவர் அதனை வீடியோ எடுத்தபோது அங்கிருந்த ஊழியர் ஒருவர் அதனை தடுக்க முற்பட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பணத்தை தர முடியாது, நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்கிறோம் என கூறிவிட்டு கிருத்திகா சுப்பிரமணியன் காரில் தப்பித்து சென்றதாக பாதிக்கப்பட்ட தரப்பின் வழக்கறிஞர் விஜயகுமார் தெரிவித்தார். ஒரே ஒரு வெண்டாருடைய அமௌண்ட் கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அவர் 45 லட்சம்ன்றாரு. இந்த மாதிரி ஒரு 50 வெண்டார்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள இன்றைக்கி நாங்கள் கேட்டு அவங்க இன்றைக்கி செட்டில் பண்ணுற லெவலுக்கு வரும்போது கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்துக்குறோம், கோர்ட்டில் பார்த்துக்குறோம், எங்களால் இப்போதைக்கு செட்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய காரில் ஏறி, இத்தனைக்கே காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்கும்போது அவங்களோட பாதுகாப்புலேயே போய் கரெக்டாக காரில் ஏறி இங்கேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அது உண்டான வீடியோ ஆதாரம் எல்லாமே நாங்கள் ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்குறோம். அந்த நிறுவனத்தின் அது இவங்க தான், அந்த நிறுவனத்தை நடத்தி வர்றவங்க. இவங்க பேர் கிருத்திகா, என்ன ஃபுல் நேம், சுப்பிரமணியன் அப்படின்றவங்க. இது எவ்வளோ தூரம் நம்ம பீஸ் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசினா கூட யாருக்குமே இது வரைக்கும் பேமெண்ட் செட்டில் பண்ணல. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்படுதுன்ற ஒரு சூழலில் வரும்போது இன்றைக்கி இதை ப்ரெஸ் மீட்டில் சொல்லிடலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறோம். காசோலை தருவதாக அலுவலகத்திற்கு வரவழைத்து காலையிலிருந்து இரவு வரை காக்க வைத்து பணம் தராமல் திருப்பி அனுப்பியதாக அந்நிறுவனத்தில் ஃபால் சீலிங் பணி செய்த ஒப்பந்ததாரர் முகமது ஃபாரூக் கூறினார். எனக்கு வந்து செப்டம்பர் மந்தில் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறேன், ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஒர்க் ஆர்டர் படி நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். 20 டேஸில் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து 20 டேஸில் முடிக்கணுன்ட்டு அதுக்கான ஃபோர்ஸ் எல்லாமே போட்டு லேபர்ஸ் எல்லாமே போட்டு ஒர்க் பண்ணுறோம். பட் என்ன பண்ணுறாங்க, பேமெண்ட்டு கொடுக்குற டைம் வரும்போது பேமெண்ட்டு இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி வேலை மட்டும் ஃபுல்லாக வாங்கிட்டு ஒரு 60 லேக்ஸ் ஆன ப்ராஜெக்ட்டு அதில் வந்து ஒரு 30 லேக்ஸ் கொடுத்துருக்காங்க, மீதி 30 லேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. அது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மந்த்ஸாக எங்களை வந்து இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருக்கிறாங்க. நாங்களும் இன்றைக்கி செக் ரெடியாக இருக்கேன், வந்து வாங்கிக்கோன்றாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும், 7 மணி வரைக்கும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கோம்.